Very good morning, students. Today in our class we are going to see that the fourth unit, book bag, lesson book bag, vocabulary, clipping words appadina surungiya surukiya vaarthai appdin solli solalam. Tamil la vandha pathina surukiya vaarthai appdin solli solalam alladhu vettapatta vaarthai appdin solli solalam. See that clipping is the word formation process which consists in the reduction of a word to one of its parts. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்களை குறைத்து ஒரு சிறிய வார்த்தையாக ஆக்கி பயன்படுத்துகிறது தான் வந்து நம்ம இப்போ தற்கால வழக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிப்பிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது தீஸ் வேர்ட்ஸ் ஆர் கால்டு கிளிப்டு வேர்ட்ஸ். Clipping is the word, the formation process which consists in the reduction of a word to one of its parts. அதாவது பெருசாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பல எழுத்துக்களை அதிலிருந்து நீக்கிட்டு சில எழுத்துக்களை சேர்த்து ஒரு வார்த்தையாக பயன்படுத்துறது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். These words are called clipped words. அதாவது ஒரு பெரிய வார்த்தையை சுருக்கிறது, அதில் இருக்கிறத சில பகுதியை வெட்டி எறிஞ்சிட்டு மீதியாக இருக்கக்கூடிய எழுத்துக்களை சேர்த்து ஒரு வார்த்தையை அமைச்சிக்கிறது தான் வந்து நம்ம கிளிப்பிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் அட்வர்டைஸ்மெண்ட், அதை நம்ம ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வார்த்தை தான், நம்ம ரெண்டு லெட்டர் தான் எடுத்திருக்கோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆடுன்னு சொல்லி சொல்கிறோம். நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லி முழுசாக சொல்கிறதுக்கு நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதுக்காக, வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லி லென்த்தாக சொல்கிறதுக்கு பதிலாக அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் ஆட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஆட்டோமொபைல். ஆட்டோமொபைல்னு சொல்கிறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ கேப்ரியோலட், கேப்ரியோலட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப், கேப்ரியோலட் அப்படின்னா கேப். இப்போ எக்ஸாமினேஷன், நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன்னா தேர்வு, அதை வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து நம்ம ஃபேன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா எதனுடைய சுருக்கன் பார்த்தீங்கன்னா ஃபேன்டிக், ஃபேன்டிக் அப்படிங்கிற வார்த்தையினுடைய சுருக்கம் தான் ஃபேன். நெக்ஸ்ட் ஒன் கேசோலின், கேசோலின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ், கேசோலினுடைய ஷார்ட் ஃபார்ம் அல்லது கிளிப்பிங் வேர்டு பார்த்தீங்கன்னா கேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ஜிம்னாசியம், ஜிம்னாசியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் செய்யக்கூடிய இடம், அதை வந்து நம்ம ஷார்ட்டாக ஜிம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நமக்கு பர்கர் அப்படின்னா தெரியும், அந்த பர்கர்னுடைய முழு வேர்டு பார்த்தீங்கன்னா ஹாம்பர்கர், ஹாம்பர்கரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்கர்னு பர்கர்னு சுருக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் இன்ஃப்ளூயன்ஸா, இன்ஃப்ளூயன்ஸாவுடைய ஷார்ட் ஃபார்ம் அதாவது கிளிப்பிடு கிளிப்பிங் வேர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்ஸாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் லெபாரட்டரி, லெபாரட்டரியினுடைய கிளிப்பிங் வேர்டு பார்த்தீங்கன்னா லேப், லெபாரட்டரியுடைய கிளிப்பிங் வேர்டு பார்த்தீங்கன்னா லேப். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லன்ச் ஆன் அப்படின் இருக்குது, அதை வந்து நம்ம லன்ச்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸ். மெமராண்டம், மெமோ. மூவிங் பிக்சர், மூவி. பேண்டலூன்ஸ், பேண்ட்ஸ். ஃபோட்டோகிராஃப், ஃபோட்டோ. ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜ். யூனிவர்சிட்டி, வர்சிட்டி. ஜுவாலஜிக்கல் பார்க், ஜூ. டாக்டர், டாக். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் வேர்ட்ஸ். அதாவது ஒரு பெரிய வார்த்தையை அந்த பெரிய வார்த்தையை சில இது அந்த வார்த்தையிலிருந்து சில எழுத்துக்களை நீக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய சில எழுத்துக்களை சேர்த்து ஒரு ஷார்ட் வேர்டாக நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறத வந்து கிளிப்பிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் அவுட் த கிளிப்டு வேர்ட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஏரோப்ளேன், அதுக்கு பதிலாக நம்ம பிளேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். மைக்ரோஃபோனுக்கு பதிலாக மைக் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸிபியூஷன், எக்ஸிபியூட். கிலோகிராம், கிலோ. கேஃப்டீரியா, கேஃபேன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் வேர்டுன்னு என்னென்னு பார்த்துருக்கோம், அதனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம், அதில் எக்ஸசைஸ் கொடுத்துருந்தாங்க, அதுவும் நானே சொல்லிட்டேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் யூஸ் த கிளிப்டு வேர்ட்ஸ் இன் யுவர் ஓன் சென்டென்ஸ்னு இருக்குது. நீங்கள் அதில் கொடுத்துருக்கிற
கொடுத்துருக்கிற வார்த்தைக்கு நீங்கள் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி அதை சென்டென்ஸை எழுதி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள், டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஃபோர்த் யூனிட்டில் இருக்கக்கூடிய புக் பேக், அதாவது லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒக்காபுலரி. இது நமக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். இதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.